நெக்ஸ்ட் டாபிக் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் கண்டெக்டிவிட்டி ஆஃப் அயானிக் சொல்யூஷன் ஸோ அயானிக் சொல்யூஷன் என்னன்னா நம்ம எடுத்துக்கிற எலக்ட்ரோலை வந்து அயானிக் ஸ்டேட்ல இருக்குது ஸோ அயானிக் ஸ்டேட்னா அது பிளஸ் அயான் மைனஸ் அயான் ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிட் ஆகி இருக்குது ஸோ அந்த சொல்யூஷன் தான் நம்ம என்ன சொல்றோம் அயானிக் சொல்யூஷன் ஸோ அந்த அயானிக் சொல்யூஷனோட கண்டக்டிவ் வந்து கண்டக்டிவிட்டி வந்து கால்குலேட் பண்ண போறோம் தி வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அரேஞ்ச்மெண்ட் ஸோ இதுதான் வந்து வீட் ஸ்டோன் பிரிட்ஜோட அரேஞ்ச்மெண்ட் ஸோ இது வந்து எப்படி இருக்கும்னு நாலு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் பிக்யூ ஆர் என் ஆர் அண்ட் எஸ் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ஆருங்கிற இடத்துல நம்ம என்ன பண்றோம் ஒரு ஒரு கண்டெக்டிவிட்டி செல்ல வந்து அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இந்த இந்த செல்லுல வந்து பார்த்தோம்னா உள்ள வந்து எலக்ட்ரானிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த சொல்யூஷனுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டெக்டிவிட்டி வந்து கால்குலேட் பண்ண போறோம் இதுதான் வந்து என்னன்னா ஆர் இதுல வந்து பி

அது வந்து டீகம்போஸ் ஆயிடுது ஸோ நமக்கு வந்து கண்டக்டிவிட்டி கால்குலேட் பண்ண முடியாது ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம் இங்க வந்து ஏசி கரண்ட் வந்து சப்ளை பண்றோம் ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பி கியூ இருக்கு இல்லையா ஸோ அது வந்து பிக்சடா இருக்கும் அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பிக்சடா இருக்குது அண்ட் தென் எஸ்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணோம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்றோம் ஸோ அண்ட் தென் இதுல வந்து என்ன பண்றோம் இன்னொன்னு வந்து இப்ப பி டீனு இருக்கு இல்லையா இடையில வந்து நம்ம ஈங்கிற ஒரு டிடெக்டரை வந்து கனெக்ட் பண்றோம் சோ சோ டிடெக்டர் வந்து எதுக்குன்னா கரண்ட் இந்த வீட்ரோன் பிரிட்ஜ்ல எவ்வளவு கரண்ட் வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு கல்குலேட் பண்றதுக்காக ஈங்கிற ஒன்னா கனெக்ட் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் எஸ் இஸ் அட்ஜஸ்ட் அண்டில் த பிரிட்ஜ் இஸ் சோ நம்ம பிரிட்ஜ் வந்து பேலன்ஸ்டா கொண்டு வரணும் சோ அப்படிங்கும்போது இந்த எஸ் இருக்கு அந்த தாரியபிள் ரெசிஸ்டன்ஸ் சோ எஸ்ங்கிற அந்த வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம எதுக்கு கொண்டு வரணும் ஜீரோக்கு கொண்டு வரணும் சோ அப்போதான் வந்து என்ன ஆகும் சோ இது வந்து பேலன்ஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த அப்போ வந்து அந்த பேலன் பேலன்ஸ்டா இருக்கும் போது அதுல வந்து கரண்ட் வந்து என்ன ஆகாது கரண்ட் வந்து நோ கரண்ட் ஃபுளோ த்ரோ த டிடக்டர் ஸோ அந்த டிடெக்டர் வழியா எந்த கரண்ட்டுமே ஃபுளோ ஆகாது ஸோ அப்படி பேலன்ஸ்டு கண்டிஷன்ல இருக்கும் போது ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் பிபை பை கியூ ஈக்வல் டு ஆர் பை எஸ்ன்னு எடுத்துக்கலாம் ஸோ நமக்கு வந்து என்ன தேவை ஆர் தான் தேவை ஸோ ஆர் ஈக்குவல் டு பிபை பை கியூ இன் டு எஸ் சோ நமக்கு ஆருங்கிற ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு நமக்கு வந்து என்ன தேவை கண்டக்டிவிட்டி தான் நம்ம கேல்குலேட் பண்ண போறோம் சோ கண்டக்டிவிட்டியோட சிம்பிள் வந்து காப்பா சோ அதோட ஃபார்முலா வந்து காப்பா ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இன் எல் பை ஏ சோ ஆர் கிடைச்சது இல்லையா அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம என்ன பண்ணுவோம் இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்றோம்

ஸோ நமக்கு வந்து என்ன தேவை எல் பை ஏ வந்து இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம் காப்பா ஈக்குவல் டு ஒன் பை ஆர் இன்ட்டு எல் பை ஏல் பை தான் தேவை ஸோ இதை வச்சுட்டு இப்போ ஆர் வந்து ஆப்போசிட் சைட் போவோம் ஸோ வி ஆர் கெட்டிங் எல் பைஏ ஈக்வல் டு காபா இன்டூ ஆர் ஸோ எல் பை ஈக்குவல் பை ஏ ஈக்குவல் டு காபா இன்டூ ஆர் இந்த காப்பா வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ சைமன் பர் மீட்டர் இன்டூ ஆர் வேல்யூ வந்து ஒன் நைன்டி ஓம்

இது வந்து பேஸ்ல வந்து எதுவுமா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்டூ சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்டூ டென் பவர் த்ரீ ஓம்னு இருக்கும் சோ இது வந்து டென் பவர் த்ரீ மேல போகும்போது அது எப்படி எதுவும் டென் பவர் மைனஸ் த்ரீ அப்படின்னு மாறும் சோ ஒன் பை ஓம் ஒன் பை ஓமா இருந்தா அதை நம்ம எப்படி மாத்திக்கலாம் சைமன் மாத்திக்கலாம் சோ இதை டிவைட் பண்ணும் போது நமக்கு வேல்யூ என்னது என்ன கிடைக்குது தேர்ட்டி நைன் பாயிண்ட் டூ வந்து கிடைச்சது சோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்

எம் சோ அதைதான் இங்க வந்து சப்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறோம்